அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வந்து ஒரு புது டாப்பிக்கில் வந்து நான் உங்கள்கிட்ட பற்றி பேச போகிறேன். ஆன்மீகம்ன்ற டாப்பிக்கில் முதல் வீடியோ வந்து பல்லூரில் இருக்கிற ஸ்ரீ வராகி அம்மன் அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு காலத்தில் வந்து மந்திர காளியம்மன் ஒரு அம்மன் வந்து இந்த கோவிலில் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு மந்திரவாதி வந்து இங்கே வந்து அந்த மந்திர காளியம்மனை வந்து கட்டி போட்டு மந்திரக்கட்டுக்கால கட்டு போட்டு இந்த கிராம மக்களுக்கும் நிறைய தொல்லை கொடுத்துருந்துருக்காரு. அந்த மந்திரவாதி வந்து தொடர்ந்து வந்து நிறைய அக்கிரமங்களை பண்ணும் போது இந்த கிராம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக இங்கே வந்து வராகி அம்மன் வந்து தோன்றி அந்த மந்திர காளியம்மனை வந்து மந்திரக்கட்டுகளை வந்து விலக்கி அந்த மந்திரவாதியை வந்து அழித்து இந்த கோயிலில் வந்து இது. ஸோ இதில் வந்து இதனால் என்ன நடந்ததுன்னா இந்த மந்திர காளியம்மன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்னை வந்து காப்பாற்றினதுக்கு நன்றி கடனா நீங்கள் வந்து என்னோட கருவறையில் நீங்கள் இருக்கணும், நான் வந்து வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோடைய கருவறையை வந்து விட்டு கொடுத்து நீங்கள் அதுலேருந்து இங்கே இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வராகி அம்மன் இங்கே வந்ததுக்கான வரலாறு. ஸோ இந்த வராகி அம்மன் வந்து இங்கே வந்து அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த காவல் தெய்வம் மூரைக்காக்கின்ற காவல் தெய்வமாக இருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த வரலாறு, இந்த கோவில் அமைஞ்சதுக்கான வரலாறு. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இது நிறைய இடத்துல இருக்குது. இங்கே வந்து இந்த பிரசித்தி பெற்றது. ஸோ இது வந்து காசியில் வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து பல்லூர்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது இல்லாமல் வந்து திருவானைக்கால்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் இந்த வராகி அம்மன் வந்து அருள் தராங்க நமக்கு. அது இல்லாமல் வந்து இதை வந்து நம்ம இது நார்த்துலலாம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் குஜராத்தில் வந்து இந்த வராகி அம்மனை வந்து மண்டகனி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து காசிலையும் இவங்க வந்து அருள் தராங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வராகி அம்மன் இருக்காங்க. ஸோ இது வந்து சிறப்பான அம்சம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சிவன் பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள், சக்தி பக்தர்கள் எல்லாருமே இதை வந்து காமனாக வந்து இந்த சாமியை வந்து வழிபடுறாங்க. இது வந்து இந்து மதம் தோன்றதுக்கு முன்னாடி சைவம் வைணவம்னு பிரிஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சாமியை கும்பிடுறவங்க இன்னொரு சாமியை கும்பிட மாட்டாங்க, அப்படி ஒரு வேறுபாடு இருந்தது. ஆனால் அந்த காலத்திலே வந்து இந்த அம்மனை வந்து எல்லாரும் கும்பிட்டுருந்தாங்க. ஏன்னா இதோட வரலாறு வந்து அப்படிப்பட்ட வரலாறு. ஸோ இதை வந்து இதை வந்து எப்படி கும்பிடுறதுன்னா, இங்கே நீங்கள் வந்து தேய்புர பஞ்சமியில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி கும்பிட்டிங்கன்னா ஒரு வாழை இலையை வாங்கி அந்த வாழை இலையிலே பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியில் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி அந்த தேங்காயில் நெய்யை ஊற்றி நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றுனீங்கன்னா அது சிறப்பு. அது தேய்புர பஞ்சமியில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது வந்து நீங்கள் இங்கே பண்ணணும்னு இல்லை, இங்கே வந்து பண்ணால் நல்லது. பட் உங்கள் வீட்டு பக்கத்தில் வராகி அம்மன் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி இந்த கடவுளோட சிறப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி 3 பக்தர்களும் கும்பிடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். எதனால 3 பக்தர்களும் சேர்ந்து கும்பிடுறாங்க அந்த காலத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து மச்ச புராணத்தில் வந்து கந்தகாசுரன் ஒரு அசுரன் வந்து இருந்தார். அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்கு அவர் வந்து பார்வதி தேவியை இது பண்ணுறதுக்காக வந்திருந்தார். ஸோ அவரை வந்து அழிக்கிறதுக்காக இந்த சிவன் வந்து அவதாரம் எடுத்திருந்தார். அந்த சிவன் அழிக்கும் போது அவன் வந்து ஒரு வரம் பெற்றிருந்தான். அந்த வரம் என்னன்னா, எப்பெல்லாம் வந்து தன்னை அழிக்கிறாங்களோ அப்போ தன்னோட ரத்தம் வந்து பூமியில் பட்டுதுன்னா மறுபடியும் ஒரு கந்தகாசுரன் வந்துடணும் அப்படின்னு ஆரம்பிட்டான். ஸோ ஒரு வாட்டியும் அவர் அழிக்கும் போது பூமியில் வந்து ரத்தம் படப்பட அவன் புதுசாக உருவாயினே இருந்தான். இது வந்து ஒரு ஸ்டேஜில் அவரால் அதை பண்ண முடியல, அவரை வந்து அந்த அசுரன் அழிக்க முடியலன்றதுக்காக வாராகி அம்மன் தான் வந்து உங்களுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணி, அதாவது சிவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அசுரனை அழிச்சாங்க. ஸோ அதனால சிவன் பக்தர்களுக்கு வந்து இவங்களை வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள் எப்படி வந்து இவங்களை கும்பிடுறாங்கன்னா, கூர்ம அவதாரம்னு ஒரு அவதாரம் எடுத்தார் விஷ்ணு. அப்போ வந்து பூமியை தூக்கி பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது வந்து இந்த வாராகி அம்மன். ஸோ அதனால விஷ்ணு பக்தர்களுக்கும் இவங்களை வந்து கும்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி சக்தி வழிபாடுன்னு சொல்லியிருந்தேன். சக்தி வழிபாடு வந்து என்னன்னா, சுப அசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனை வதம் பண்ணுறதுக்காக ஆதிசக்தி வந்து ஒரு 7 சப்த கன்னிகளை உருவாக்குனாங்க. அந்த 7ல் 5வது கன்னி தான் வந்து இந்த வாராகி அம்மன். இவங்க வந்து படைத்தளபதினு சொல்கிறாங்க. இவங்க கையில் ஒரு கண்டம்னு இருக்குது. கண்டம் வந்து இவங்க கையில் இருக்காது, படைத்தளபதி. இவங்க தான் வந்து அந்த போரில் வந்து அசுரன் அழிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ஸோ வந்து இவங்க வந்து விவசாயிகளின் தெய்வம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இன்னொரு கையில் வந்து ஒரு கையில் கண்டம் இருக்கும், இன்னொரு கையில் கலப்பு இருக்கும். ஸோ விவசாயிகள் தெய்வம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த ஓரால் வாராகி அம்மனோட வரலாறு. ஸோ நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை வேண்டி நிறைவேற்றிக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களை நம்ம இந்த மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.